ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு கெமிஸ்ட்ரி சாப்டர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அந்த சாப்டர் இருக்கக்கூடிய புக் பேக் குவஸ்டின்ஸ் அண்ட் புக் இன்சைட்ல எப்படிலாம் குவஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் நம்ம சயின்ஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு இந்த வீடியோ கிளாஸ்ல என்ன பார்க்க போறேன், எந்த சாப்டர் ரிவைஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 14 டிரான்ஸ்போர்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல எப்படி வாட்டர் மினரல்ஸ் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதே மாதிரி அனிமல்ஸில் எப்படி வந்துட்டு சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டர் நம்ம என்ன படிப்போம்னா பிளான்ட்ஸில் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் எத்தனை டைப்ஸ் ஆஃப் எந்தெந்த இது மூலயமா டிரான்ஸ்போர்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளான்ட்ல இருக்கக்கூடிய வேரியஸ் பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது வந்துட்டு ஒவ்வொரு பிளான்ட் அதாவது வந்துட்டு லீவ்ஸ் எடுத்துகிட்டு அதோடைய டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி அந்த எடுக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் சாயிலிருந்து எடுக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் பார்ப்போம். அப்போப்ளஸ் பாத்வே சிம்ப்ளஸ் பாத்வேன்னு சொல்லிட்டு ரெண்டு பாத்வே பார்ப்போம். அதாவது டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன் டு த ரூட். ஸோ எப்படி வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குது, எப்படி ரூட் குள்ளே போகுதுன்னு சொல்லி இந்த சாப்டரில் பார்ப்போம். ஸோ பிளான்ட்டில் வந்து இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மாசிஸ்னால் என்ன, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதை பற்றி பார்ப்போம். ஸோ பிளான்ட்ஸ் பார்ட்டில் பாட்னி பார்ட்டில் இதெல்லாம் பார்ப்போம். கம் டு அனிமல்ஸ் அதாவது ஜுவாலஜி பார்ட்டில் பார்க்கும்போது பிளட்டோட காம்போசிஷன் ஆஃப் பிளட் பார்ப்போம். ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அதோட பிளட் வெசல்ஸ் எப்படி வந்துட்டு ஹார்ட் வந்துட்டு பம்ப் பண்ணுது அதோட மெக்கானிசம், அதே மாதிரி சர்க்குலேஷன் ஸோ பல்மனரி சர்க்குலேஷன் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் கொரோனரி சர்க்குலேஷன் சொல்லிட்டு த்ரீ சர்க்குலேஷன் பார்ப்போம். கார்டியாக் சைக்கிள் அதோட மெக்கானிசம் எப்படி இருக்குது, எப்படி கார்டியாக் சைக்கிளோட இவெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரெஷர் பற்றி பார்ப்போம். அதே மாதிரி மெஷர் அதாவது மெடிக்கல் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது செத்தோஸ்கோப்ஸ் விக்னோமேக்னோமீட்டர் இதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ லிம்பாட்டிக் சிஸ்டம் பார்ப்போம் அண்டு டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ் அதாவது பிளட் குரூப் சிஸ்டம் இருக்குல்ல அதை பற்றி எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டரை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் இருக்குது, புக் இன்சைட்லேருந்து எந்தெந்த குவஸ்டின்ஸ் வரலாம் வரக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ யூனிட் நம்பர் 14 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 200 ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஜைலம்னா என்ன, ஃப்ளோயம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜைலத்து மூலயமா என்னென்ன நிதி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதே மாதிரி ஃப்ளோயத்து மூலயமா என்னென்ன டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஸோ ஜைலத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் மினரல் சார்ட்ஸ் வந்துட்டு அதாவது ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இந்த ரெண்டத்தையும் வந்துட்டு ஜைலம் இந்த ரெண்டும் தான் வந்துட்டு ஜைலம் மூலயமா வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போய் ரீச் ஆகும். இது ஜைலம். ஃப்ளோயம்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா இடத்துலையும் அந்த ஃபுட்டு வந்து அந்த ஃபுட் பிளான்ட்டுக்கு எந்தெந்த பார்ட்ஸில் தேவையோ அந்த எல்லா பார்ட்ஸுக்கும் கொண்டு போகிறது தான் ஃப்ளோயம். ஸோ ஃபஸ்ட்டு ஜைலம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட்டு ஃப்ளோயம்னா என்னது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதாவது அனிமல்ஸில் இருக்கக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட் லிம்ப் ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் இது நாலுமே வந்துட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ இது ரெண்டும் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது பிளான்ட்டில் வந்துட்டு இவ்வளோ மெத்தட்ஸ் மூலயமா அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன்னா என்னென்னு பார்க்கணும், நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஆஸ்மாசிஸ்னால் என்ன, ஆஸ்மாசிஸ் கீழே வரக்கூடிய பிளாஸ்மோலைசிஸ் இம்பிபிஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி இது எது ஆக்டிவ் ப்ராசஸ் அண்ட் பேசிவ் ப்ராசஸ் நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் ஆஸ்மோசிஸ் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏதாச்சும் 2 marks கூட வரலாம். ஸோ வந்துட்டு டிஃப்யூஷன்னா என்ன, ஆஸ்மோசிஸ்னா என்ன, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, கேட்க மாட்டாங்க, சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ரூட் ஹேர் வாட்டர் அப்சார்பிங் யூனிட் இதோட ஸ்ட்ரக்சர் இந்த ரூட் டிப் வித் ரூட் ஹேர்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இந்த டயக்ராம் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாத்வே அதாவது வந்துட்டு ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் எப்படி வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்வே கொடுத்துருப்பாங்க, அந்த பாத்வே பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன் ரூட் செல்ஸ். ஸோ ரூட் செல்ஸில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு டைப் இருக்குது, அப்போ ப்ளஸ் பாத்வே அண்ட் சிம்ப்ளஸ் பாத்வேன்னு.
ஸோ இந்த ரெண்டு பிளாஸ் பாத்வேவும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதாவது கேட்கலாம் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு த ரூட் செல்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு டைப்பையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வித் டயக்ராமோட பார்த்துக்கணும், மேலே இருக்கக்கூடிய டயக்ராமோட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன, அந்த டிரான்ஸ்பிரேஷனோட மெக்கானிசம், அது எப்படி நடக்கும், அந்த டிரான்ஸ்பிரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எல்லா க்வெஸ்டின் பேப்பர்லையும் டிரான்ஸ்பிரேஷன் இல்லாட்டி டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிற க்வெஸ்டின் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து எழுதணும். ஸோ வாட் இஸ் ட்ரான்ஸ், டிஃபைன் டிரான்ஸ்பிரேஷன், ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரூட் ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் மினரல் அயான்ஸில் பார்த்துக்கணும். ஸோ எந்தெந்த மினரல்ஸ் வந்துட்டு மொபைலைஸ் ஈஸியாக மொபைல் ஆகும், எந்தெந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு மொபைல் ஆகாதுன்னு சொல்லி கேட்கலாம். சப்போஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்கலாம். எலமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் ஆர் ஈஸிலி மொபைலைஸ்டு. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இட் இஸ் ட்ரூ. ஸோ எந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா மொபைல் ஆகும், எந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு மொபைல் ஆகாதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்டில் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் பாஸ் த்ரூ த போர்ஸ் இன் த சீவ் பிளேட்ஸ். ஸோ சீவ் பிளேட்ஸ் வழியாக எந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகும்னு கேட்கலாம். இல்லாட்டி சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு எது வழியாக பாஸ் ஆகி போகும், அந்த போர்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ளோயம் வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு எந்த ஃபார்மில் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் ஃபார்மில் தான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அது பார்த்துக்கணும். ஸோ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃபுட், அதாவது சுக்ரோஸ் ஃப்ரம் எ சோர்ஸ் டு த சிங்க். ஸோ சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் போய்க்கலாம். முக்கியமாக பிளான்ஸில் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃபுட்டு எந்த ஃபார்மில் டிரான்ஸ்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் ஃபார்மில் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட்டில். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசன்ட் ஆஃப் சாப், அதாவது வந்துட்டு ரூட் ப்ரெஷர்னா என்ன, கேபிலரி ஆக்ஷன்னா என்ன, அடிஷன் கொகிஷன் அப்படின்னா என்ன, அடிஷன் கொகிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ், நெக்ஸ்ட் கொகிஷன்னா என்ன, அடிஷன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஃபைன் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபுல்லாக எழுதணும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோதான் பாட்னி சைடில், இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஜுவாலஜி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிளட். ஸோ பிளட் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்டின். ஸோ பிளட் பார்த்துக்கணும். ஸோ பிளட்டில் பார்த்தீங்கன்னா பிளட்டோட காம்பனன்ட்ஸ் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. த பிளட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டூ மெயின் காம்பனன்ட்ஸ், த ஃப்ளூயிட் பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் சஸ்பெண்டட் இன் த பிளாஸ்மா. ஸோ பிளட்டோட காம்பனன்ட்ஸ் கேட்கும்போது பிளட்டில் ரெண்டுக்கு மெயின் காம்பனன்ட் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா, அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். ஸோ ஃபார்ம்டு எலமெண்ட்ஸுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ் வரும். ஸோ பிளாஸ்மானா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னால் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ். ஸோ இது எப்படி கேட்கலான்னா ஒன் மார்க்ஸில் வந்துட்டு ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டேஷ், இல்லாட்டி எரித்ரோசைட்ஸஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டேஷ், லூக்கோசைட்ஸஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டேஷ், பிளட் பிளேட்லெட்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டேஷ்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ரெட் பிளட் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் எரித்ரோசைட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் லூக்கோசைட்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸுக்கு இன்னொரு பேர் தான் த்ரோம்போசைட்ஸ். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு, அதாவது ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளட் பிளேட்லெட்ஸ், மூணத்தோட லைஃப் ஸ்பேன் அது எந்த இடத்துல, ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்பேன், அந்த மூணோட லைஃப் ஸ்பேன் என்ன, ரெட் பிளட் செல்ஸோட லைஃப் ஸ்பேன் என்ன, ஒயிட் பிளட்ஸோட லைஃப் ஸ்பேன் என்ன, பிளட் பிளேட்லெட்ஸோட லைஃப் ஸ்பேன் என்னன்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அந்த மூணு ஃபார்ம், அந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல பாடியில் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும், அதோட கலர் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த மூணு எலமெண்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கேட்கலாம் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி, லைஃப் ஸ்பேன் ஆஃப் டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மூணுமே நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் பிளட் செல்ஸு, நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளட் செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ கிரானுலோசைட்ஸ்னால் வித்தின் கிரானியூல்ஸோடு இருக்கணும், அதாவது சைட்டோபிளாசத்தில் கிரானியூல்ஸோடு இருக்கும், அதுதான் கிரானுலோசைட்ஸ். ஸோ இந்த கிரானுலோசைட்ஸில் த்ரீ இருக்குது, நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ்ன்னு சொல்லிட்டு த்ரீ இருக்குது. ஸோ இந்த த்ரீ டைப் நல்லா பார்த்துக்கணும்.
ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வந்துட்டு ஒவ்வொன்றும், அதாவது நியூட்ரோஃபில்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிளட் டோட்டல் லியூக்கோசைட்ஸ் டோட்டல் ஒயிட் பிளட் செல்ஸில் அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு அவ்வளோ அந்த நியூட்ரோஃபில்ஸ்னு எடுத்துனா 100% ஒயிட் பிளட் செல்ஸில் எவ்வளோ நியூட்ரோஃபில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மூணுத்துமே நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில் இந்த மூணுமே ஒயிட் பிளட் செல்ஸில் எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, நியூட்ரோஃபிலோட ஃபங்க்ஷன் என்ன, ஈசோஃபிலோட ஃபங்க்ஷன் என்ன, பேசோஃபில்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட நியூக்ளியஸ், எத்தனை லோப் நியூக்ளியஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நியூக்ளியஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 2-7 லோபு நியூக்ளியஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்று நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில், பேசோஃபில்ஸ் இந்த மூணோட லோப் அந்த நியூக்ளியஸ் எத்தனை லோப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே மாதிரி லியூக்கோசைட்ஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 mark question உங்கள் புக் பேக்லேயும் இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இது கிரானுலோசைட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏ கிரானுலோசைட்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த சைட்டோபிளாசத்தில் கிரானியூல்ஸ் இருக்காது, அதுதான் வந்துட்டு ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது, லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ரெண்டு இருக்குது. ஓகேவா, அந்த அதிலேயும் வந்துட்டு டோட்டல் லியூக்கோசைட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் அது கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி எந்த செல் வந்துட்டு ரொம்ப லார்ஜஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். லியூக்கோசைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலையுமே கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸில் வந்துட்டு எந்த செல்ஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸ். நெக்ஸ்ட்டு த்ரோம்போசைட்ஸ் பார்க்கும்போது அதோட கலர் என்ன, தே ஆர் கலர்லெஸ், அதில் நியூக்ளியஸ் இருக்காது. எவ்வளோ பிளேட்லெட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். 250,000 4 lakh கியூபிக் பிளேட்லெட்ஸ் ஆர் கியூபிக் மில்லி மீட்டர் ஆஃப் பிளட் வந்துட்டு இருக்கும். இந்த வேல்யூ வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ. ஸோ எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ இதோட லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா 8-10 days. இதோட இம்பார்ட்டண்ட் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் தான் வந்துட்டு இதோட இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ இது பிளட் பிளேட்லெட்ஸ் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். ஸோ அந்த 7 ஃபங்க்ஷன்ஸும் எல்லாரும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேப்லர் காலம், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்ட்ரி அண்ட் வெயின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு டேப்லர் காலம், 7 points. அந்த 7 points ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்ட்ரி அண்ட் வெயின் இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ்டு டைப். ஜஸ்ட் இது ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, அது போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை வில்லியம் ஹார்வே. அவரை தான் என்னன்னு சொல்லணும்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜின்னு சொல்லலாம். ஸோ இப்படி கூட கேட்கலாம், ஹூ இஸ் கன்சிடர்ஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி, இல்லை ஹூ டிஸ்கவர் த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இல்லாட்டி க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஹூம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி அது எந்த இயர்ன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், ஸோ ஃபுல்லாக படிக்கணும். ஹார்ட்டோட டயக்ராம் எல்லாத்துக்கும் நல்லா எழுதுனாலும் ஹார்ட்டோட டயக்ராம் போட்டு நீட்டாக பார்ட்ஸ் கண்டிப்பாக லேபிள் பண்ணி பாருங்கள். நம்மளால் எழுத முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியலினாலும் நல்லா நீட்டாக டயக்ராம் போட்டு ஒவ்வொரு பார்ட்ஸையும், அதாவது ஒரு சைடில் டயக்ராம் இன்னொரு சைடில் நீட்டாக பார்ட்ஸ் லேபிள் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எழுத முடியல, நான் மறந்துட்டேன் அப்படின்னாலும் ஒரு டயக்ராம் போட்டாலாச்சும் அட்லீஸ்ட் பாதி மார்க்காச்சும் தருவாங்க. பயாலஜிலேயே எப்பவுமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதுவாக இருக்கும்னா டயக்ராம் போட்டிருக்காங்களா, நீட்டாக இருக்கான்னு சொல்லி தான் பயாலஜி பார்ட்டில் அவங்க ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணுறவங்க. ஸோ எல்லாருமே டயக்ராம்ஸ் கண்டிப்பாக போட்டு பழகுங்க. ஒரு சதும் போட்டுட்டு நடுவில் சென்டரில் போட்டு அங்கங்கே பார்ட்ஸ் லேபிள் பண்ணாதீங்க. லெஃப்ட் சைடில் டயக்ராம் போட்டு ரைட் சைடில் வந்துட்டு பார்ட்ஸ் லேபிள் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கணும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டயக்ராம்ஸ் நல்லா போட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் மூணு டைப் இருக்குது, சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன், கொரோனரி சர்க்குலேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மூணு சர்க்குலேஷன்னா என்னன்னு சொல்லி ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் என்ன, பல்மனரி சர்க்குலேஷன் என்ன, கொரோனரி சர்க்குலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸில் எடுத்திருக்கோம், ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மூணு சர்க்குலேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் பீட் பார்க்கும்போது அந்த நார்மல் பர்சனோட ஹார்ட் பீட் எவ்வளோ பர் மினிட்டுக்கு ஹார்ட் பீட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இட் பீட்ஸ் ஃபார் 70-75 டைம்ஸ் பர் மினிட். பர் மினிட் ஒரு மினிட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72-75 தடவை வந்துட்டு அந்த ஹார்ட் வந்துட்டு துடிக்கும். ஸோ அது நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இனிஷியேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டில்
எது வந்துட்டு அதை இனிஷியேட் பண்ணுது, அந்த போ அந்த மசில் ஹார்ட் மசிலை வந்துட்டு எது வந்துட்டு இனிஷியேட் பண்ணுதுன்னு சொல்லி இன்ஜ ஹார்ட் பீட் கண்டக்ஷனை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பல்ஸ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 to 90 பர் மினிட். பர் மினிட்டுக்கு இவ்வளோ பல்ஸ் ரேட், இவ்வளோ ரேஞ்சில் வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் கார்டியாக் சைக்கிள். ஸோ கார்டியாக் சைக்கிள்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. டிஃபைன் கார்டியாக் சைக்கிள்னு கேட்கலாம். ஸோ த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் த பிகினிங் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட் இஸ் கால்ட் கார்டியாக் சைக்கிள். ஸோ அந்த கார்டியாக் சைக்கிள் எத்தனை நிமிஷம், எவ்வளோ டைமிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.8 seconds இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிஎல் சிஸ்டோலில் என்ன, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல்னா என்ன, வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்னா என்ன. ஸோ ஆர்டிஎல் சிஸ்டோல் எவ்வளோ தடவை எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும், அந்த 0.8 seconds ஆர்டிஎல் சிஸ்டோல் எவ்வளோ டைம் இருக்கும், எவ்வளோ செகண்ட் இருக்கும், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் எவ்வளோ செகண்ட் இருக்கும், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் எவ்வளோ செகண்ட் இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் ஹார்ட் சவுண்ட்ஸ்னு கேட்கலாம். ஸோ லப் சவுண்ட் எப்போ வருது, டப் சவுண்ட் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிஸ்டாலிக் ப்ரெஷர்னா என்ன, டயஸ்டாலிக் ப்ரெஷர்னா என்ன. ஒரு டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இதாக இருக்குது, ஹெல்த்தி அடல்ட்டுக்கு நார்மலாக எவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, ஹைப்போ டென்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செத்தோஸ்கோப். செத்தோஸ்கோப்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்படி கேட்கலாம், டேஷ் இஸ் யூஸ் டு டெடெக்ட் த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ செத்தாஸ்கோப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ செத்தாஸ்கோப் அண்ட் ஸ்பிக்னோமேக்னோமீட்டர் எல்லோரும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் குரூப். ஸோ பிளட் குரூப் கான்செப்ட் யார் டெவலப் பண்ணலான்னு கேட்கலாம். ஸோ கால் லான்ஸ்டியர். நெக்ஸ்ட் ஆன்டிஜென்ஸ்னால் என்ன, அக்ளினோட்டோஜென்ஸ் அப்படின்னா என்ன, அக்ளூட்டின்ஸ்னால் என்ன, ஆன்டிபாடிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளட் டொனேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த பிளட்டை யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு சொல்லுவோம், எந்த பிளட்டை வந்துட்டு யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச் ஃபேக்டரி யார் டிஸ்கவர் பண்ணால், எதில் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை லான்ஸ்டீனர் அண்ட் வீனர் இன் 1940 இன் ரீசஸ் மங்கியில் தான் வந்துட்டு இதை டிஸ்கவர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. லிம்போட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிம்பாட்டிக் கேபிலரிஸ் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிம்பாட்டிக் வெசல்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை பார்த்துக்கோங்க அண்ட் அந்த லிம்போட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கடைசியாக அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், எந்த சாப்டர் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போதும் கடைசியாக அந்த கீழே சம்மரி இல்லாட்டி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ புக் இன்சைட் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் கேட்கலாம். ஸோ புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ் மூமெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் அண்ட் அப்ஹில் டாஸ்க். ஸோ இது எல்லாமே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகும். ஸோ ஆல் த எபோ. வாட்டர் விச் இஸ் அப்சார்ப் பை ரூட்ஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரூ ஜைலம். டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் வாட்டர். டிரான்ஸ்பிரேஷன் அப்போ வாட்டர் லாஸ் தான் இருக்கும். ரூட் ஹேஸ் ஆர் Protection of epidermal cell unicellular. So both B and C. Which of the following process requires energy? நான் சொன்ன எந்த ப்ராசஸுக்கு எனர்ஜி தேவைப்படும் சொல்லி பாருங்கன்னு. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனர்ஜி வந்துட்டு தேவைப்படும். த வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் த்ரீயுமே, எண்டோகார்டியம் பெரிகார்டியம் அண்ட் மயோகார்டியம் சாரி எண்டோகார்டியம் எபிகார்டியம் அண்ட் மயோகார்டியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோவோட கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு எட்ரியம் வென்ட்ரிக்கல் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின். எ பேஷண்ட் வித் பிளட் குரூப் ஓ வாஸ் இன்ஜர்ட் இன் அன் ஆக்சிடென்ட் அண்ட் ஹேஸ் பிளட் லாஸ் விச் குரூப் ஆஃப் பிளட் ஷுட் பி யூஸ்ட் பை த டாக்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் ஒன்றும் இல்லை, பிளட் டொனேட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அந்த பிளட்டை கொடுக்குறாங்களா அதான் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேஷண்ட் ஒரு பிளட் குரூப் வந்துட்டு ஓ இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்துட்டு ஆக்சிடென்ட்ல வந்துட்டு இன்ஜுர் அதாவது காயம் ஏற்பட்டுருது. ஸோ எந்த குரூப் பிளட்டை வந்துட்டு அந்த டாக்டர் வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா ஓ குரூப். ஸோ ஓ குரூப் இருந்தால் ஓ பிளட் குரூப் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஜிப் சேரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்ட் எஸ்ஏ நோட். விச் ஆர் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் கரண்ட் காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஸோ பிளாஸ்மா என்ன, பிளாஸ்மாங்கிறது பிளட்டில் ஒன்று தான். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். சீரம் ஃபால்ஸ். லிம்ப் ஃபால்ஸ். பிளட்டில் என்ன இருக்கும், பிளாஸ்மா இருக்கும், ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் ட்ரூ. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்.
Transpiration involves evaporative loss of water from aerial parts. Water enters into the root heart cell through simplest plasma membrane. Part of the root that absorbs water from the soil is root hair. Normal blood pressure is 120 mm, 80 mm per mercury. Normal human heartbeat rate is about 72 to 75 time per minute. Next match la pathinga first simplistic pathway enadhu plasmodesmata transpiration leaf osmosis pressure gradient root pressure pressure in xylem section 2 la parunga idu ellame blood blood group blood pathinadhu idu adoda opposite next leukemia abdingadhu blood cancer platelets idu otherwise known as thrombocytes monocyte oda function ena phagocyte லுக்கோபேனியா அப்படிங்கிறது வந்துட்டு லுக்கோபீனியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் லுக்கோசைட்ஸோட டிக்ரீஸ் லுக்கோசைட்ஸ் டிக்ரீஸ் ஆகிறது தான் என்ன சொல்லுவோம்னா லுக்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏபி பிளட் குரூப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி ஓ பிளட் குரூப் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் ஈஸ்னோஃபில் அலர்ஜிக் கண்டிஷன் நியூட்ரோஃபில்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஸோ இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் The phloem is responsible for the translocation of food. True. Plants lose water by the process of transpiration. It is true. The form of sugar transported through phloem is sucrose. Na pass onnala. Plants la endha form la food transport aagum sucrose form la dhaan vandhu transport aagum. So it is false. In haploplastic movement. The water travels to the cell membrane and enter the cell. It is false. Simplistic pathway la appadi nadakkum. When the guard cells lose water, the stomata opens. False. Guard cells vandu water loss pannumbodhu adu close aidum. Initiation and stimulation of heartbeat takes place by SA node. All veins carry deoxygenated blood. False. Except pulmonary vein thavara da matha veins ellam deoxygenated blood carry pannum. WBC defend the body from bacterial and viral infections. It is true. The closure of mitral and tricuspid valves at the start of ventricular systole produce the first sound lub. It is true. Idhu true or false. Next answer in one word la pathinga indha three question important. Yen vandu blood oda color vandu red ah irukku. நெக்ஸ்ட் ஹியூமன் ஹார்ட்டை லே ப்ரொடக்டிவ் கவரிங் ஹியூமன் ஹார்ட்டோட ப்ரொடக்டிவ் கவரிங் என்ன அந்த லெண்டு லேயர் பேர் என்ன நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஆர்ட்ரி வித் சப்ளைஸ் பிளட் டு த ஹார்ட் மசில் ஸோ எந்த ஆர்ட்ரி வந்துட்டு பிளட்டை வந்துட்டு ஹார்ட் மசிலுக்கு சப்ளை பண்ணும் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கொகிஷன் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ட்ரேஸ் த பாத்வே ஃபாலோட் பை வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் த டைம் இட் என்டர்ஸ் எ பிளான்ட் ரூட் to the time it escapes into the atmosphere from the leaf so and the pathway pathola so adu important next pathina what would happen to the leaves of the plant that transpire more water than its absorption in roots so in the question important next structure and working of human heart next pathina why is the circulation is man referred to as double circulation yeah மேனில் நடக்கக்கூடிய சர்க்குலேஷனை நம்ம டபுள் சர்க்குலேஷன் சொல்கிறோம் அப்படின்னு எப்பவுமே இந்த ஒய்ன்னு சொல்லிட்டு ரீசன் கேட்குற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் எப்பவுமே எந்த லெசன்லையுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான் நெக்ஸ்ட்டு ஹார்ட் சவுண்ட்ஸ்னால் என்ன அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச் ஃபேக்டரை யார் டிஸ்கவர் பண்ணால் அதுக்கு என்ன நேம் கொடுத்தாங்க ஏன் அந்த நேமை கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் எப்படி வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று டிஃபர் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினோ ஆர்ட்ரியல் நோடை வந்துட்டு நம்ம ஏன் பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனுக்கும் பல்மரி சர்க்குலேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் கெனாட் பி பேசிவ்லி அப்சார்ப் பை த ரூட்ஸ் ஸோ மினரல்ஸ் வந்துட்டு பேசிவாக ரூட்ஸ்னால அப்சர்வ் ஆகாது ஏன் கிவ் ரீசன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் இந்த பிளான்ஸ் ஆர் நாட் லாஸ்ட் வென் த லீஃப் ஃபால்ஸ் ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் மெச்சூர் ஆர்பிசி இன் மெமல்ஸ் டு நாட் ஹாவ் செல் ஆர்கனல்ஸ் ஸோ இது வந்துட்டு இந்த சிக்ஸ்த் ஒன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் வந்துட்டு மெச்சூர் ஆர்பிசி அதாவது மேமல்ஸ் இருக்கக்கூடிய மெச்சூர் ஆர்பிசியில் செல் ஆர்கனல்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் லாங் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஹவு டு பிளான்ஸ் அப்சர்வ் வாட்டர் எக்ஸ்பிளைன் இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ஒன்னில் அதுதான் வாட் ஆர் லியூக்கோசைட்ஸ் ஒய் ஆர் லியூக்கோசைட்ஸ் கிளாசிஃபைட் ஆஸ் கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ்
நேம் ஈச் செல் அண்ட் மென்ஷன் இட்ஸ் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எனுமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஆன்சர் எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய புக்கு இன்சைட் குவஸ்டின்ஸ் பார்த்தோம், அண்ட் லாஸ்ட்டாக வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய குவஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை எனக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.